வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம குழுக்குழுன்னு ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பீடா பிடிக்கும், பான் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது கண்டிப்பாக ஹெல்த்தி தான். ரெடிமேட் பீடா யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளே அந்த பீடாவோட ஃப்ளேவர்ஸை வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு கொண்டு வரலாம். இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் ஆத்தென்டிக்காக ரிச் அண்ட் க்ரீமியாக பண்ணுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி க்ரீம் கண்டென்ஸ் மில்க்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். செட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஐஸ் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக வாயில் போட்டோடனே கரையிற மாதிரி இருந்தது. இதுக்கு மெயினாக நம்மளுக்கு வெத்தலை, கண்டென்ஸ் மில்க், விப்பிங் க்ரீம் தான் தேவை. ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா நம்ம குல்கந்திலேருந்து கொண்டு வர போகிறோம். வாங்க, இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்த்துடலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 1.5 கப் நல்லா விப் பண்ண க்ரீம் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு 0.5 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்துகிட்டு அதை நல்லா பீட் பண்ணி ஸ்டிஃப் பீக்ஸ் வந்த உடனேவே இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு நல்லா ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1.5 கப்புங்கிறது விப் பண்ண க்ரீம் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த 1/2 கப் கண்டென்ஸ் மில்க் கரெக்டாக இருந்தது. ஏன்னா விப் பண்ண க்ரீம்லேயே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நீங்கள் ஃபோல்டு பண்ணி எடுத்தீங்கனாலே உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும். நீங்கள் வீட்டில் கேக், பேஸ்ட்ரீஸ் ஏதாவது பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீம் பாக்கி ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பான் பண்ண போகிறேன். பர்சனலி எனக்கு பீடா ரொம்ப பிடிக்கும், அதனால் அந்த ஃப்ளேவர்லாம் நான் அப்படியே நான் இதில் கொண்டு வர போகிறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம குல்கந்த் சேர்த்துக்கலாம். குல்கந்த் உங்களுக்கு ரெடிமேடாகவே கடைகளில் கிடைக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறமா 4 வெத்தலை சேர்த்துக்க போகிறோம். குல்கந்தோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரோஜாப்பூ இதழ் தான். வெத்தலை சேர்க்கும் போது வெத்தலை அப்படியே சேர்க்காம காம்பை கிள்ளிட்டு அந்த நடுவில் இருக்கிற அந்த மெயின் நிரம்பை நீக்கிட்டு சேருங்க. வெத்தலை நிரம்பு சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அதனால தான் அதை நம்ம நீக்கிறோம். நான் 4 வெத்தலை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு மிக்சர் ஜாரில் க்ரஷ் ஆகும். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி பார்த்தீங்கன்னா பப்பாளிக்காயை கட் பண்ணி சக்கரப்பாகில் போட்டு அதுக்கப்புறம் கலர் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது தான் டூட்டி ஃப்ரூட்டி. இது கூடவே இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறதுக்காக 10 பாதாம், 5 முந்திரி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரையாக பல்ஸ் பண்ணி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பால் சேர்த்துட்டு இதை பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்க போகிறோம். க்ரஷ் பண்ணும்போது எங்களுக்கு குறைக்குறன்னு அரைஞ்சிரும். இது கூட நான் 1 கப் பால் சேர்த்துட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி இந்த லிக்விடை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு பீடாவோட டேஸ்ட் வந்துடும். ஏன்னா பீடாக்குள்ளே இருக்கிற அத்தனை சாமானியுமே நம்ம இதில் தனித்தனியாக சேர்த்துருக்கோம். நம்மளோட ஐஸ்கிரீமோட பேஸ் ஃப்ளேவர் ரெடி. இது நீங்கள் அப்படியே பான் ஷாட் மாதிரி கொஞ்சமாக பால் சேர்த்து கூட சர்வ் பண்ணலாம். ஓகே, கமிங் பேக் டு த ஐஸ்கிரீம் ரெசிபி. இவன் நம்ம அரைச்சதையும் நம்ம இப்போ விப் பண்ணோம் இல்லையா, க்ரீம் ப்ளஸ் மில்க் மேட் மிக்சர், அதை ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். சர்க்கரை எதுவும் தனியாக தேவையில்லைங்க. இதுக்கு ஸ்வீட்னஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம விப் பண்ணி வச்சுருக்கிற க்ரீமில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். நம்ம கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் நல்லாவே ஸ்வீட்னஸ் இருக்கும். குல்கந்திலையுமே ஸ்வீட்னஸ் இருக்கும். இது கூடவே நம்ம டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்குறோம் இல்லையா, அதுலேயுமே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடலாம். நீங்கள் சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி தூவி கூட சர்வ் பண்ணலாம், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை அப்படியே ஒரு கண்டெய்னரில் சேர்த்துட்டு இங்கே ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்கூப் பண்ணி சர்வ் பண்ணலாம். இல்லைனா உங்ககிட்ட ஐஸ்கிரீம் மோல்டு இருந்தால் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. பாப்சிக்கல் மாதிரி இருந்தால் கிட்ஸுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் நான் பாப்சிக்கல் மோல்டில் கொஞ்சமும் பவுலில் கொஞ்சமும் ஃப்ரீஸ் பண்ணியிருந்தேன். இதில் நம்ம பெருசாக எந்த தண்ணியும் எக்ஸ்ட்ரா லிக்விடும் சேர்க்காமல் நம்ம பண்ணுறதுனால இது கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். நல்லா செட் ஆனதுக்கப்புறமா 10 செகண்ட் இது வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூப் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஷேப்பில் வரும். ஒரு குச்சியை சொருகிட்டு நீங்கள் சாப்பிடலாம். சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக மேலே டூட்டி ஃப்ரூட்டி தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்படியே வாயில் கரையிற மாதிரி இருக்குது. ரொம்ப ரிச் அண்ட் க்ரீமி டேஸ்டியாக இருக்கிற இந்த ஐஸ்கிரீமை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல ரெசிபியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.